இ பாஸ் நடைமுறை குழப்பத்தால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறை நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வரவுள்ளது. இதற்கு அங்குள்ள வியாபாரிகள், விடுதி உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இ பாஸ் தொடர்பான தெளிவான விளக்கமும் இதுவரை வெளியாகவில்லை என்றும், இதனால் குழப்பமான சூழல் நிலவுவதால் பலரும் கொடைக்கானல் பயணத்தை தவிர்த்திருப்பதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ஆனால் இது மக்களுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கு சார், போலாமா இல்லையா, அந்த இ பாஸ்னுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாததுனாலவே நிறைய மக்கள் வரல, க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் நார்மலாக தான் இருக்கு. அந்த இ பாஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு வரும்போது, என்ன எப்படி அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதுக்கு என்ன அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி இருக்கும், அந்த ஒரு குழப்பத்திலே தான் வந்தோம். ஆனாலும் ஒரு மே 7th அது இம்ப்ளிமெண்டேஷன் இருந்ததுனால எப்படியோ வந்துட்டோம், அங்கே போய் பார்த்துக்கலாம் என்ன நடக்கும்னு. ஆனாலும் கம்பேர் பண்ணி பார்க்கையில் நார்மலாக சம்மர் மே டைம்ஸ்லலாம் வந்து கொடைக்கானல் மாதிரியான இடங்களில் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்கும் எப்பயுமே, ஏன்னா எல்லா பக்கமும் வெக்கேஷன் இல்லைங்களா, எல்லா பக்கமும் வர ஜனங்க நிறையா வருவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பர்டிகுலர்லி இந்த இ பாஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ரூல் சொன்னதுக்கப்புறம் க்ரௌடு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மோயர் சதுக்கம், பைன்மரக்காடுகள், குணா குகை போன்ற இடங்களில் வழக்கத்தை விட இப்போது மக்கள் கூட்டம் குறைந்துள்ளது. வரும் நாட்களில் பலரும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர விரும்புவார்கள் என்பதால் இ பாஸ் விவகாரத்தில் தெளிவான நடவடிக்கை எடுக்கவும் பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.